ಲೈಫ್ ಮೇ ಮಾತ್ರವೇನು ಸೊನ್ನಾ ಅಂದ ಪೇರ್ ನಲ್ಲಾ ಇರ್ಕೊಂಡು. ಹೌದು ಪ್ರೀತಿಯ ವೀಕ್ಷಕರೇ, ಆ ಹೆಸರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅದರ ಜೊತೆ ಜೊತೆಯಾಗಿ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಖಂಡಿತ ಬೇಕೇ ಬೇಕು. ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಕುಲ ದೇವರು ಅಂತ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವೋ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಕೂಡ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಕೆಲವರಿಗೆ ಮನೆ ದೇವರು ಯಾವುದು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಲ ದೇವರು ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಬಹಳ ಒಳ್ಳೇದು. ಹಾಗೆ ಇದು ಪಿನಿಶೂನ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಅಂದ್ರೆ ಕೆಲವೊಂದ್ಸತಿ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹಾಗೆ ಏನೋ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸ್ಕೊಂಡಿರುತ್ತೆ. ಆ ಶಕ್ತಿಯಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ, ನಿಜವಾದ ಬಲ ನಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ, ಶಕ್ತಿಯುತವಾದ ಹೆಸರು ಅಥವಾ ದೇಹ ಇದ್ದಾಗ ಯಾವುದೇ ತರ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ಅದಕ್ಕಿಂತನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಈಗ ಆಷಾಢ ಅಂತ ಹೇಗೆ ಮುಗಿತಾ ಬರ್ತಿದೆಯೋ, ಇವತ್ತು ಅಮಾವಾಸ್ಯೆ. ಅಮಾವಾಸ್ಯೆ ದಿನ ನಾವು ದೃಷ್ಟಿ ದೋಷಗಳನ್ನ ನಿವಾರಣೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಬಹಳ ಒಳ್ಳೇದು? ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿ ನೀಡಲಿಕ್ಕೆ ಎ.ಎಸ್. ಮಹಾಶ್ರೀ ರಾಜನ್ ಅವರು, ಇಂಡಿಯಾಸ್ ನಂಬರ್ ಒನ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಇನ್ ವಾಸ್ತು ಪ್ರನಾಲಜಿ, ಪ್ರನೋ ಟೈಪಾಲಜಿ, ನೇಮಾಲಜಿ, ನ್ಯೂಮರಾಲಜಿ ಅಂಡ್ ಜರ್ಮಲಜಿ, ಸತತವಾಗಿ 25 ವರ್ಷಗಳಿಂದ ಅನುಭವ ಹೊಂದು ಲಕ್ಷಾಂತರ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಪರಿಹಾರ ನೀಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ಸ್ವಾಗತಿಸೋಣ. ವಣಕಂ ಸರ್. ನಮಸ್ಕಾರ. 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 ಎಪ್ಪಡಿ ಇಪ್ಪಡಿ ஒரே ஷாட்ல ஒரே டயலாக் அப்படியே சக்கன அப்படியே அடிக்கிறீங்களோ? God's grace and your grace also. சன்ன தமிழ் கத்திக்கே சன்ன அது உங்க கிரேஸ் தான். சி एक्चुअली நான் கேட்டா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு சிலருக்கு அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் வந்துடும், நிறைய வந்து ப்ளீடிங் இருக்கும், இல்லை பயம் இருக்கும், வீட்டை சண்டை இருக்கும், ஜகலா இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம். ஒரே ஒரு பூத்து கும்பலிக்காய் வாங்கி ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே தண்ணி மாதிரி பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் நல்லா ஃபுல் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த டம்ளர் மாதிரி வச்சுட்டு அந்த டம்ளர் மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வீலதில் வெத்தலை வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு கல்பூரம் வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணும், நம்ம திருஷ்டி எடுக்கணும். இப்படியே கிளாக் வைஸில் 3 times, ஆன்டி கிளாக் வைஸில் 3 times, தலையிலேருந்து கால் வரைக்கும் 7 முறை திருஷ்டி எடுத்துட்டு இந்த உடம்புல இருக்கிற அன்வான்டட் பூரா எல்லாமே வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரி பேக்கில் அப்படியே எடுத்து கொட்டிட்டு நல்லா முச்சந்தியில் வந்து ஓரமாக ஒரு பக்கம் டஸ்ட்பினில் நம்ம போட்டுடணும். ஒரு டம்ளர் பூத்து கும்பளிக்காய் ஜூஸு, அது மேலே வந்து ஒரு வீலதில், அது மேலே வந்து என்னென்னு ஒரு கற்பூரம் பற்ற வச்சுட்டு திருஷ்டி எடுக்கணும். தேவை ஏற்பட்டால் அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க ஸ்லோகன் சொல்லியிருக்க, மஞ்சள் வரண புளித்த மாதிரி ரத்த வீரர் ஆசக்கண்ணி